ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு, அதாவது இந்தியன் கடலோர காவல் படையிலேருந்து மிகப்பெரிய ஒரு வேகன்சிஸ் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட இது ஒரு 6 மாதம் இந்த மாதிரியான இடைவேளையில் உங்களுக்கு அந்த செலெக்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸை நம்ம ரொம்ப கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதனோட அப்ளிகேஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா வெறும் 10 நாள் தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து இருக்குது. என்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜனவரி 2022 to 14 ஜனவரி 2022 வரைக்குமான உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த எலிஜிபிலிட்டி, எந்த மாதிரி ஏஜ் லிமிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளியராக வாசிச்சு உங்களுக்கான டீட்டெயில்ஸை கிளியராக சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பாருங்கள். இல்லை என்னென்ன ட்ரேட் இருக்குங்க, அதாவது இதில் வந்து மேல் இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை என்னென்ன இது இருக்கு பாருங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃப் நேவிக் ஜெனரல் டியூட்டி, நேவிக் டொமஸ்டிக் பேண்ட் அண்ட் யாண்ட்ரிக் இன் த இந்தியன் கோஸ்ட் கார்டு அண்ட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் த யூனியன். தென் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ரொம்ப பாருங்கள். நேவிக் ஜெனரல் டியூட்டி பார்த்திங்க அப்படின்னா 10th and +2 வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஓகேவா? தென் வந்து நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் பார்த்திங்க அப்படின்னா 10th class கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகியிருக்கணும். சிபிஎஸ்சி இந்த மாதிரி நிறையா நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் ஓகே. ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? தென் யாந்திரிக் பாருங்கள், 10th பாஸ் பண்ணியிருக்கணும். தென் ரெகனன்ஸ் கவுன்சில் ஆஃப் போர்ட்ஸ் ஃபார் டிப்ளமோவில் அது மாதிரி, அதாவது நீங்கள் வந்து 10th முடித்து தென் வந்து டிப்ளமோவிலே நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கோம், அதாவது எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா மெக்கானிக்கல் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரியான இதில் வந்து நீங்கள் 3 இயர்ஸ் ஆர் 4 இயர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா டிப்ளமோ வந்து முடித்த இது கண்டிப்பாக வேணும். ஓகேவா? அது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. ஓகே. தென் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த அதில் கீழே வரக்கூடிய அந்த யாந்திரிக்கில் வரக்கூடிய எல்லா இதையும் பாருங்கள். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான இதில் ஒன்று மஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம இன்னும் கிளியரான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஏஜ் லிமிட்டு பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நேவிக் ஜிடியோட வயசு பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 2000 தொட்டு 31 ஜூலை 2004 வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நேவிக் டிபி பார்த்திங்க அப்படின்னா டொமஸ்டிக்கல் பிரான்ச் இல்லையா, அது வந்து 1 அக்டோபர் 2000 தொட்டு 30 செப்டம்பர் 2004 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸன்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ் ஆஃப் எஸ்சி ஆர் எஸ்டி. ஓகேவா? எஸ்சி எஸ்டி வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸன் சொல்லியிருக்காங்க. தென் 3 இயர்ஸ் ஆஃப் ஓபிசி நான் செரமனி கேண்டிடேட் இஸ் அப்ளிகபிள் இந்த போஸ்ட் ஆஃப் ரிசர்வ் ஃபார் தம். ஓகேவா? அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ஓபிசிக்கும் 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷனும் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. தென் வேகன்சிஸ் எந்த மாதிரியான ட்ரேடுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா டோட்டல் வேகன்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் டியூட்டிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 260 வேகன்சிஸ் இருக்குது. தென் நேவிக் டொமஸ்டிக்கல் பிரான்ச் பார்த்திங்க அப்படின்னா 35 வேகன்சிஸ் இருக்கும். யாந்திரிக் மெக்கானிக்கல்லையும் யாந்திரிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 13, 9, 5 இந்த மாதிரியான வேகன்சிஸ் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா யூஆர் இவிஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டிங்கிறத கிளியராக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா யூஆர் பார்க்கும்போது ஜெனரல் டியூட்டி வந்து 112 இவிஎஸ் வந்து 28 தென் ஓபிசி பார்த்திங்க அப்படின்னா 72 எஸ்சிக்கு பார்த்திங்க அப்படின்னா 37 எஸ்டிக்கு வந்து 11 வேகன்சிஸும் இருக்குது. தென் நேவிக் டொமஸ்டிக்கல் பிரான்ச் பார்க்கும்போது 12 இருக்குது. தென் இவிஎஸ் பார்க்கும்போது 2 இருக்குது. ஓபிசி வந்து 9 இருக்குது. எஸ்டி வந்து 7 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்சி வந்து 5 வேகன்சிஸ் இருக்குது. யாந்திரிக் மெக்கானிக்கல் பார்த்திங்க அப்படின்னா 4 வேகன்சிஸ் இருக்குது. இவிஎஸில் வந்து 1 வேகன்சிஸ். இந்த மாதிரியான வேகன்சிஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் டியூட்டி வந்து நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 260 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பாருங்கள், தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமான முறையில் தான் இருக்கும். இன்னும் கிளியராக பார்ப்போம். ஸ்டேஜ் 1 அதாவது கிட்டத்தட்ட இதில் என்ன எத்தனை ஸ்டேஜ் இருக்குது பார்த்திங்க அப்படின்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த 4 ஸ்டேஜஸ் என்னங்களை கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த நேவிக் டிபி வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா செக்ஷன் 1 மட்டும் படித்தா போதும். 30 மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது பாஸ் மார்க் யூஆர் இவிஎஸ் ஓபிசி ஓபிசி தென் நீங்கள் எஸ்சி எஸ்டி என்ன 25 மார்க் இருந்தாலும் நீங்கள் வந்து பாஸுங்கிறது வரும்.
தென் நீங்கள் நேவிக் ஜிடியாக இருந்தீங்க அப்படிங்கன்னா ரெண்டு எக்ஸாம் எழுத வேண்டியது இருக்கும். ஒன்று செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 2 இருக்க வேண்டியது இருக்கும். டோட்டலாக 50 மார்க்கும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 45 மார்க்கும், இந்த மாதிரியான இருக்குது. அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதுதான் இந்த மார்க் எடுத்தால் தான் வேலை கன்ஃபார்மானு கேட்டுங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. இதுக்கு மேலே மார்க் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் தான் நீங்கள் உங்களுக்கு வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் வரும். தென் யாந்திரிக் எலக்ட்ரிக்கல் பார்க்கும்போது செக்ஷன் 1 அண்ட் செக்ஷன் 3 வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, இது மாதிரி யாந்திரிக் எலக்ட்ரானிக்ஸில் வந்து செக்ஷன் 1 அண்டு 5 இருக்குது. யாந்திரிக் மெக்கானிக்கல் வந்து இந்த மாதிரி, அதாவது இனி வந்து நம்ம செக்ஷன் வைஸ் வந்து ரொம்ப கிளியராக பார்ப்போம். செக்ஷன் 1 பார்த்திங்க அப்படின்னா, செக்ஷன் 1 ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தென் இதை வேணால் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 1 பார்க்கும்போது மேக்ஸ் வந்து 20, அதாவது டோட்டல் மார்க்ஸ் வந்து 60, டைம் வந்து 45, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 16 கொஷின்ஸ் இருக்குது. தென் மேக்ஸ் வந்து 20, சயின்ஸ் வந்து 10, இங்கிலீஷ் வந்து 15, ரீசனிங் வந்து 10, ஜிகே 5. தென் பாசிங் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 30, இந்த மாதிரி ஓபிசி கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் அதனுடைய இது கிடையாது. தென் சிலபஸ் பார்க்கும்போது 10th சிலபஸ்ன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே என்ன நினைக்கணும் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸா அப்படிங்கிறத நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து சிபிஎஸ்சி சிலபஸாக தான் இருக்கும். தென் செக்ஷன் 2 பார்க்கும்போது மேக்ஸிமம் மார்க் 50, டைம் வந்து 30 மினிட்ஸும், டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 50, மேக்ஸ் வந்து 25, ஃபிசிக்ஸ் வந்து 25 இருக்குது. இதில் பாருங்கள், இதனுடைய சிலபஸ் பார்க்கும்போது கிளாஸ் வந்து 12th மேக்ஸ் ஃபிசிக்ஸ் சிலபஸ் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் சிலபஸ் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லுறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நேவிக் ஜிடி பார்க்கும்போது செக்ஷன் 1 அண்ட் 2ங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க. அதே தான் நீங்கள் வந்து ஜெனரல் டியூட்டி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய செக்ஷன் 1 அண்ட் 2 வந்து ரொம்ப கம்பல்சரியாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கம்பல்சரியாக நீங்களும் பாஸ் ஆகணும். ஓகேவா, இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி தான் எல்லா, அதாவது டிபி இதுக்கு எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, நீங்கள் இந்த மாதிரி படித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த கட்ட இதுக்கு போக முடியும். தென் பாருங்கள் செக்ஷன் இந்த ஸ்டேஜ் 2 பார்த்திங்க அப்படின்னா இஅட்மிட் கார்டு, அதாவது உங்களுக்கு தனியாக வந்து உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களை அட்மிட் கார்டு எல்லாம் தருவாங்க. அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், 1.6 கிலோமீட்டர் வந்து 7 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும். தென் வந்து 20 ஸ்குவாட்ஸு, தென் 10 புஷ்அப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியாக இருக்கும். தென் பார்த்திங்க அப்படின்னா இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸ்டேஜ் 2 பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி அதில் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கள மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கான ட்ரைனிங் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரொம்பவே நல்ல ஒரு ஜாப்னே சொல்லலாம். அதுவும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா 4 ஜனவரி 2022 டு 14 ஜனவரி 2022 வரைக்கும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு ஷார்ட் பீரியடாக தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டீங்க, இப்போவே நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களை அப்ளை பண்ணுறது உங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் சொல்லலாம். ஓகேவா, இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோருமே தயவு செஞ்சு நம்ம வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு